எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகே ஜென்ரல் நாலேஜில் இருக்கக்கூடிய கரண்ட் ஈவெண்ட்ஸ், சரியா, லாஸ்ட் டெவலப் பண்ண சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தாக நான் எழுதியிருக்கேன், எனக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. மே மாதம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம ஒரு 3 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு மே மாதத்துக்குள்ளே கரண்ட் ஈவெண்ட்டை போடுறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அறிவியல் தொழில்நுட்பம். அறிவியல் தொழில்நுட்பத்தில் மே மாதத்தில் உள்ளது என்ன பார்த்தீங்கன்னா, காஸ்மிடான் அப்படிங்கிற நட்சத்திரத்தை வந்து அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு இந்த நட்சத்திரம் வந்து ஒளியை வந்து பிரதிபலிக்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க செயற்கைக்கோள் மூலமாக. நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா, நாசா க்யூரியாசிட்டி ரோவர் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து விண்வெளிக்கு அனுப்பியிருக்கு. நாசா வந்து க்யூரியாசிட்டி அப்படிங்கிற ரோவர் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து விண்கலத்துக்கு அனுப்பியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இஸ்ரோ தலைவர் சிவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது சேட்டலைட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த லித்தியம் அயன் பேட்டரி இருக்குது தெரியுமா, அதாவது அதிக பவர் கொடுக்கக்கூடிய பேட்டரி, அது வந்து அந்த பேட்டரியை வந்து வருங்காலத்தில் ஸ்கூட்டர், கார், பைக் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தயாரிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பயன்படுத்திக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேஸ் ஃபாலோ ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேஸ் எஃப்ஒன், அதாவது விண்கலம் வந்து இது என்ன செய்யுது அப்படின்னா, பூமி விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு பூமியில் இருக்கக்கூடிய பனிப்பகுதி இருக்குது தெரியுமா, அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து கண்டுபிடிக்க போது, எப்போ உள்ள மாற்றங்களை கண்டுபிடிக்க அப்படின்னா, 2002 2017 வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு, அதாவது பெங்களூரில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு ஆராய்ச்சி மையம் இருக்குது தெரியுமா, அதில் தாமிர டெல்லூரைட்டை வந்து உற்பத்தி பண்ண போகிறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு ஆராய்ச்சி மையத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, தாமிர டெல்லூரைட்டை வந்து அதாவது உற்பத்தி அதாவது தயாரிச்சு அந்த ஆராய்ச்சி மையத்தில் வந்து ப்ராடக்ட் வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரீஸ் நாடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெலனிக் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கிரீஸ் நாடு என்ன செஞ்சுருக்காங்க, ஹெலனிக் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் அணுசக்தி விமானத்தை வந்து நம்ம வந்து மக்னாவம், அது பேர் வந்து மக்னா, முதல் அணுசக்தி விமானம், அதாவது அணுசக்தி மூலமாக இயங்கக்கூடிய ஒரு விமானம் மக்னாவம். இது என்ன செய்யணும்னா, 1850 km போகுது. அதேமாதிரி 500 பயணிகளை வந்து இது போகக்கூடியதாக ஒரு தொழில்நுட்பத்தை வந்து இப்போது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி தான் லான்ச் பண்ணணும் சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ் QOL2C இந்தியா கேன்சர், இந்த அதை எப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹெல்த்து அதாவது கேன்சர் நோய் இருக்கவங்களோட ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு ஆயுர்வேத மருந்தை வந்து உருவாக்கியிருக்காங்க சரியா. இந்த ஆயுஷா QOL2C அப்படிங்கிறத இந்தியா வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்கு. அது எதுக்காக உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர் நோயாளியோட உடம்ப ஹெல்த்தை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு ஆயுர்வேத மருந்தை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒளியோட 10 மடங்கு வேகத்தில் போகக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து ரஷ்யா தயாரித்திருக்கு, அதுக்கு பேர் வந்து கின்சால். ஒளியை விட 10 மடங்கு வேகமாக போகக்கூடிய ஏவுகணையை வந்து ரஷ்யா வந்து தயாரித்திருக்கு, அது பேர் வந்து கின்சால். நெக்ஸ்ட் பாருங்க, 2004 EW95 நேம் உள்ள கார்பன் குறுங்கோல், அதாவது என்ன அப்படின்னா, 2004 E495 அப்படிங்கிற ஒரு பேர் உள்ள ஒரு கார்பன், அதிக கார்பன் கொண்ட ஒரு குறுங்கோல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரியா, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா, நிலவினோட மர்மமான பக்கங்களை ஆராய்ந்து பூமிக்கு அனுப்பக்கூடியது நிலவு இருக்குது தெரியுமா, நிலாவோட நிறைய தெரியாத பக்கங்கள் இருக்குது, அந்த பக்கங்கள்லாம் ஆராய்ஞ்சு அதை வந்து பூமிக்கு அனுப்பக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை வந்து என்ன அப்படின்னா, கியூரியோ அதாவது மக்கிப்பாலம் அப்படிங்கிற சீனா வந்து கியூரியோ மக்கிப்பாலம் அப்படிங்கிற அந்த செயற்கைக்கோளை வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க. நிலவோட மர்மமான பக்கங்களை ஆராய்ஞ்சு நம்மளுக்கு வந்து தகவல் அனுப்புவதற்கு சீனா வந்து கியூரியா மக்கப்பாலம் அப்படிங்கிற அதாவது கியூரியோ மக்கிபாலம் அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்கு. அதேமாதிரி இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இருக்குது தெரியுமா, அதாவது ஸ்பெயின், இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஸ்பெயின், அதாவது ஹைடெக் கிராண்ட் டெலஸ்கோப் மூலமாக வாஸ் 12B அப்படிங்கிற கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகமும் ஸ்பெயினும் சேர்ந்து ஹைடெக் கிராண்ட் டெலகோஸ் மூலமாக, அதாவது கிராண்ட் டெலஸ்கோப் மூலமாக நம்மளுக்கு வாஸ் 12B அப்படிங்கிற கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் UAV ரஸ்டம் 2 ட்ரோன், அந்த ட்ரோன்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அந்த UAVக்கு ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், அன்னேம்டு ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஆளில்லாத இடத்த வந்து ஆளில்லா விமானத்து மூலமாக கண்காணிக்கிறதுக்காக இராணுவம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து தயாரிச்சிருக்காங்க. இது வந்து 2020 லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அறிக்கை எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் PLX-56-22 காஸ்மிக் கதிர்வீச்சு மூளையை பாதிக்கப்படுவதை தடுக்கிறதுக்கு, அதாவது இந்த PLX-52-22 அப்படிங்கிற காஸ்மிக் கதிர்வீச்சால் மூளை வந்து பாதிக்கப்படுது, அதை தடுக்கிறதுக்கான மருந்து வந்து
கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த 14